பிரச்சாரம் பண்ணாலும் பிராயசித்தம் பண்றது எல்லா வைத்தியங்கள்லாம் குறைச்சு பிரச்சாரம் பண்றதுன்னு சொன்னதும் அதுக்கு பிராயசித்தம் எதுக்கு பிராயசித்தம் இத்தனை நாள் இது பண்ணாததுக்கு இது பிராயசித்தம் அது பண்ணாததுக்கு அது பிராயசித்தம் இப்படி பிராயசித்த காண்டத்தை போய் எடுத்து பார்த்தா எத்தனை தப்புகளுக்கு எத்தனை பிராயசித்தம் பார்த்தா பிராயசித்தம் ஆயுஷம் கொடுக்க பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் இத்தனை பாவங்கள்லாம் போனதுக்கு என்ன பண்றது எல்லாம் ஒரே பண்ணா ஒரே உதரம் பண்ணா எல்லாம் போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா இது அஞ்சலி தான் சரியான பதில் அவர் சொல்ற கிருஷ்ண சாந்திராயணாதி கர்மங்கள் சில அசுபங்களையே கழிப்பவற்றாய் இது அப்படி என்று சர்வ அனிஷ்டங்களையும் கழிக்கவற்று என்னும் இடத்தை அருள் செய்கிறார் எல்லா பாவங்களும் போயிடுறது இந்த அஞ்சலியினால சுபானி புஷ்ணாதினா என்ன இது அது போக்கடிக்கிறது மட்டும் கிடையாது அது முதலாக தோன்றி பிரம்மா வல்கனே தொடர்களை முதலறிந்து நின் மாதாள் சேர்ந்து இத்தியாதிகளின்படியே இஷ்ட பிராப்தி பர்யந்தமாகும் என்ன விடத்தை நமக்கு வேண்டியதையும் கொடுக்கறது அதையும் ஓப்பணிக்கிறது நமக்கு என்ன நல்லா வேணுமோ அதையும் கொடுக்கறது இந்த அஞ்சலியும் தான் இருக்கும் இங்கு சுபங்களான பரிபூர்ண பகவத் அனுபவமும் அதன் உபாயமும் அதன் பரிகரமும் அதன் அதிகாரமும் கிருத உபாயனுடைய ஸ்வயம் பிரயோஜன கைங்கரியமும் இவற்றை புஷ்டமாக்குகையாவது நிலக்கருத்து தலைக்கட்டுகை எல்லாம் பகவான் அடையிறது வரையில் அந்த உபாயம் இதையெல்லாம் எப்படி அனுஷ்டிக்கிறதுங்கிறது இவ்வளவு அசுபங்களும் மறையோடு போய் சுபங்களை எல்லாம் நமக்கு கொடுக்கறது இந்த அஞ்சலி என்ன ஜாது ஹீயதே அது எப்போ விழா போகாது சகிருத்தோஞ்சலி ஒரு தரம் போய் பெருமாள் இந்த அஞ்சலிங்கிறது சரணாகதி ஒரு தரம் போய் பண்ணிவிட்டா சகலத்தையும் கொடுக்கறது அழியாத பலனை கொடுக்கறதுங்கிறத இவ்வஞ்சலிதான் தன்னுடைய கர்த்தா ஒருவனுக்குமே பலன் கொடுத்து அவ்வளவிலே பதிய வசிக்கிறது என்று தொழுதழியன் மனனே என்று தொடங்கி நம்மாழ்வார் எமது ஏழு ஏழு பிறப்பும் மாசு தெரிந்து பெற்று நம்முடைய வாழ்வு பாய்க்கின்றனவா என்று அருள் செய்தபடி அஞ்சலி பண்ணி நம்மளுடைய அனுபந்திகளுக்கும் அப்படியே உபகாரணமாம் என்னும் இடத்தை அருள் செய்கிறார் இது அஞ்சலி பண்ணினுடைய அனுபந்திகள் அவனை தொடர்ந்தவர்களுக்கும் இது பலனை கொடுக்கிறது எப்படி எல்லா பலனையும் கொடுக்கிறது அவளை சேர்ந்தவர்களுக்கும் கொடுக்கிறது சொற்காரி பலன்களைப் போல இதன் பலமான மீளா வடிவை பணி ஒரு காலம் வழியாது என்று கருத்தாகுமா இப்போ சொர்க்கங்கள்லாம் பண்ணா சொர்க்கத்துக்கு போறான் அங்கே போய் அங்கே சாஸ்வதமா இருக்காங்கன்னா கிடையாது கிருஷ்ணே பண்ணி பக்தி லோகம் விசந்தின்னு திருப்பி இங்க வரான் அந்த மாதிரி இந்த அஞ்சலியினால வரக்கூடிய பலன் மோட்ச பலன்கிறது எப்ப இருக்கும் கேட்டார் ஒரு காலம் வழியாது என்று கருத்து அங்க நன்றிக்கே ஒரு கால் தொடங்கின அஞ்சலி பத்தா அஞ்சலி கொடா திருஷ்டா நம இத்தேவ வாதினா என்கிறபடியே பரமபதத்திலும் பல ரூபமான அஞ்சலியாய் பரிணமித்து ஒரு காலம் வழியாது அங்கேயும் போய் இந்த கை கூப்புதல் அப்படிங்கிறது அங்க போய் பெருமாள் சொல்ற அங்க போய் அங்க பெருமாளத்துல போய் என்ன கட்டணும் அங்கேயும் கை கூப்பி பெருமாளுக்கு கைக்கரை பண்றான் அங்கேயும் இது அழியாத பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது அப்புறம் பிரதேச சந்தேகம் அஞ்சலியை பத்தி சொல்லிட்டா கை கூப்பினா எல்லா பலனும் ஜாதகீயமே உடனே ஒரு கேள்வி வந்தது அஞ்சலிங்கிறது சுவாமி சொல்றதை பார்த்தா மோட்சம் கொடுக்கறது ரொம்ப கைகூப்பினா மோட்சம் கொடுக்குமா இல்ல சரணாகிறதுனா மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னு கேட்டா அதுக்கு சந்தேகத்தை சொல்ற இவ்வஞ்சலி நோற்ற நண்பிலே நுண்ணறிவிலேன்றதெல்லாம் போரன்றில்லா அடியே இத்தியாதிகளின்படியே ஆகிஞ்சன்ய அனன்ய கதித்வாதி யோகத்தாலே பிரபத்தி அதிகாரியாய் வரநியாசம் பண்ணுகிறவனுடைய சுரக்ஷணா சர்வ வியாபாரத்தில் கை முடங்குகிறவனை காட்டுகிற முந்திரையாய் நின்ற போது அஞ்சலியும் பிரபத்தியும் வெவ்வேறு கிடையாது அப்ப சொல்றது என்னன்னு கேட்டார் அழகப்பிராய பிரபதனை போன
உதிதஹான்னு அங்க சொல்ற பொழுது இந்த அபயஹஸ்தம் சொல்றது இப்படி பிரபன்னன் வாங்கின கைக்கு பெருமாள் வைத்த கை உத்தரமா வாங்கின கை கொடுத்து வாங்குற கை இது அவன் கொடுக்கிற கை இப்ப கொடுத்துட்டா இருப்போம் எங்கனே அன்பில் பிரார்த்தனா பூர்வக பரநியாசம் பண்ணின அகிஞ்சனனுடைய ஸ்வரக்ஷணார்த்த சுவியாபார நிவர்த்தி ரூபம் பலவிசேஷ வெஞ்சக முத்திரை அஞ்சலி பரஸ்வீகாரம் பண்ணின சுதந்திர கார்மிகனுடைய நிரபேட்ச ரக்ஷண அபிப்பிராய வெஞ்சக முத்திரை அபயஹஸ்தம் அஞ்சல் 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 அளிக்க வேண்டும் வச்சுதான் நாங்க சொல்றச்சு உன் கை கோப்பின உடனே என்ன பண்ற அவ கொடுக்கிறார் அதான் ஒரு கால உரைக்கவே அமையும் இனி என்பவர் போல் அஞ்சல் என கடன் வைத்துங்கிறதையும் அந்த இடத்துல சாதிச்சார் அஞ்சலி அப்படிங்கிறது என்ன இது ரெண்டும் சரணாகதியோடு கூடிய அஞ்சலிங்கிறது தான் பெருமாள் சந்தோஷிக்கிறதுங்கிறத சொல்ற இவ்விடத்தில் அஞ்சலி பரமாமுத்ராட்சிப்ரம் தேவ பிரசாதினி என்றும் அந்தரேன அஞ்சலிம்பத்வா லக்ஷ்மணஸ்ய பிரசாதனாது என்றும் சொல்லுகிறபடியே பிரசாதனமான அஞ்சலிக்கு பிரபத்தி கர்ப்பத்வம் சொன்னார் பிரசாதயஸ்வ துவம் சயனம் சரணாகத வத்சனம் பிரசாதே துவா மகனீஷ நீட்யம் சரணம் உபகம்ய தத் பிரசாதோபம்ருங்கித மனோவிருத்தி இத்தியாதிகளைப்படியே பிரபத்திக்கும் பிரசாதனத்வம் உண்டாகியாலும் பிரபத்தியால் நிகிர நிவர்த்தி ரூபமாக பிரசாதனம் பிறவாதாகி இது நிஷ்பலமாக பிரதிக்கையாலும் பிரசாதனமாக சொன்ன அஞ்சலிக்க பரநியாசம் வெஞ்சக முத்ரா ரூபத்தும் சொன்னது விருத்தம் என்று இதுக்கு பரநியாச ரூபமான அஞ்சலி சொன்னதுங்கிறது இதுக்கு விரோதம் கிடையாதுங்கிறத அதுதான் பெருமாள் சந்தோஷிப்பிக்கிறதுக்கு முக்கிய சின்னம்ன்றத இருக்கும் பக்தியோ பிரபக்தியோ இதுதான் என்ன பண்றதுன்னு கேட்டா பகவானுடைய நிகிரகத்தை போக்கடிக்கிறதுங்கிறத சொல்ற சகஜகிருபா விசிஷ்டனான பகவான் யதாதிகாரம் பக்தியாலேயாதல் பிரபத்தியாலேயாதல் பிரசாதனீயராய் அவற்றாலே பிரசன்னான பகவான் நிகிரக பல பிரகிருதி சம்பந்தாதி விரோதி நிவர்த்தன சங்கல்ப விசிஷ்டனாய் கொண்டு பக்தி நிஷ்டனுக்கும் பிரபத்தி நிஷ்டனுக்கும் மோட்ச பிரதனா இப்போ இதுதான் பகவானுடைய நிகிரகத்தை போக்கடிக்கிறது சகஜ கிருபா விசிஷ்டனான பகவான் நாம எவ்வளவோ அனாதிகாரமாக பகவானுடைய ஆஜ்ஞாதிகளை எல்லாம் உல்லங்கனம் பண்ணி நடந்துருக்கோம் அவருடைய கட்டளைகளை எல்லாம் மீறி நடக்கிறதுனால நமக்கு பெரிய பாபம் சம்பவிக்கிறது அவருடைய சீற்றம் அதிகமாக பகவானிடத்துல நமக்கு கிட்டே போக முடியாதபடியான ஒரு தோஷம் சம்பவிச்சிருக்கு அவன் சகஜ கிருபா விசிஷ்டன் சகஜ காருணிகன் அவன் யதாதிகாரம் பக்தியா அப்போ என்ன பண்ணணும் தனக்கு அனுகுணமாக இருக்கக்கூடிய பக்தியோ பிரபத்தியோ அனுஷ்டிக்கிறதுனாலதான் அவருடைய நிகிரகம் அந்த கோபம்ங்கிறது நீங்கிறது இது அப்படி இருக்கிறவனுக்கு தான் மோட்சமே தவிர இது பண்ணாதவனுக்கு கண்டிப்பா மோட்சம் உண்டானா கிடையாதுன்னு இருக்கும் அதுல பிரபத்தியில என்ன ஒரு ஏற்றம் சரணாகதியிலன்னு கேட்டா இப்பிரபத்தியா பிரசன்னா வளவில் அல்ப வியாபாரத்தாலே அவிலம்பிதமாக ஆரத்த காரியங்களும் அனாரத்த காரியங்களுமான சாம்சாரிக புண்ணிய பாபங்கள் இரண்டும் கழியும்படி இதில் உச்சித அதிசயித பிரசாதம் பிறக்கும் ரொம்ப விஸ்தாரமாக சொல்றாங்க இந்த பகவானிடத்துல போய் இந்த உபாசனை பக்தியை பண்ற போது இந்த பக்தி பலனை கொடுக்க ஆரம்பிச்ச திசையில என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா இந்த கர்மாக்கள்ல மூணு வகை பிராரந்த கர்மா ஆகாமி கர்மா சஞ்சித கர்மான்னு மூணாக இருக்கும் சஞ்சிதம் பிராரந்தம் ஆகாமின்னு மூணு கர்மா மூணாக இருக்கும் நமக்கு சரீரத்தை கொடுத்த பலனை கொடுக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரந்தம் ஆரந்தம்னு அர்த்தம் பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு பலனை கொடுக்காமல் இன்னும் தனியா இருக்கு ரிசர்வ்ல இருக்கு அதுக்கெல்லாம் சஞ்சிதம்னு பேர் இப்போ இந்த இந்த கர்மாக்கள்ல எது ரொம்ப பலவத்தன்னா ரெடியா பலனை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரந்தம்னு பேர் அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிராரந்த கர்மா எவ்வளவு சரீரத்தை கொடுக்கும் எத்தனை நாள் இருக்கும்னு நமக்கு தெரியாது அது இல்லாம மீதி எல்லாம் அந்த சஞ்சிதம் ரிசர்வ்ல இருந்துட்டே இருக்கும் இந்த பிராரந்தம் கர்மாவா அது பலனை கொடுத்து முடித்த பிற்பாடு சஞ்சிதத்துல எது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கோ அது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அது பிராரந்தமாக போயிடும் இப்போ ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த சரீரத்துல கர்மாக்களை நாம பண்ணிட்டே இருக்கிற பொழுது இந்த கர்மாக்களுக்கு பலன் பின்னாடி வரும் இதுக்கு ஆகாமின்னு பின்னாடி வந்து சேரப்போறது ஆக இது என்னன்னு கேட்டா ஒரு விஷய சர்க்கிள் முடிவே இல்லாததாக இருக்கக்கூடிய இந்த பகவான உபாசனை பண்ற பொழுது இந்த பக்தி யோகம் என்ன பண்ணும் பக்தி யோகம் பலனை கொடுக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்றதுன்னா
இந்த சஞ்சித கர்மாக்களை எல்லாம் அழிச்சிடும். சஞ்சித கர்மாவில் என்ன இருக்காது போயிடும். இந்த பின்னாடி வரக்கூடிய ஆகாமி கர்மாக்கள்லாம் பலனை கொடுக்காதபடி நம்ம இடத்துல ஒட்டாதபடி பண்ணிடும். ஆக சஞ்சிதமும் போயிடும், ஆகாமியும் நம்ம இடத்துல ஒட்ட போறது இல்லை. இப்போ பிராரப்த கர்மா மட்டும் இருந்துட்டு இருக்கோம். இந்த பிராரப்த கர்மா எப்போ முடியும்னு கேட்டால், அது எல்லா பலனையும் கொடுத்ததுக்கு பிற்பாடும் பிராரப்த கர்மாவும் போயிடுச்சுன்னா நமக்கு பலனை கொடுக்கறதுக்கு கர்மா இல்லாதப்போம். ஆனால் பக்தி யோகம் பண்ணா பிராரப்த கர்மா எந்த சரீரத்தில் முடியும்னு நமக்கு நிச்சயம் தெரியாது. இந்த சரீரத்தில் முடியலாம், வேற ஒரு சரீரத்தில் முடியலாம், அது எப்போ முடியும்னு தெரியாது. ஆனால் அது எப்போ முடியறதோ அப்பதான் கர்மாங்கிறது போயிடும். ஆனால் சரணாகதி என்ன பண்றதுன்னு கேட்டா, அதை அனுஷ்டிச்சுட்டா இந்த சரீரத்திலேயே பிராரப்த கர்மா எல்லாத்தையும் நாம அனுபவிச்சு முடிச்சிடுறோம். ஆக சரணாகதிக்கு என்ன ஒரு சிரேஷ்டியம் மேன்மைன்னு கேட்டா, பிராரப்த கர்மாவையும் இதே சரீரத்திலேயே கழிக்கிறதுக்கு அந்த சக்திங்கிறத உண்டு. அதை சொல்ற இப்பிரபத்தியால் பிரசன்னாமளவில் அல்ப வியாபாரத்தாலே அவிலம்பிதமாக ஆரப்த காரியங்களும் அனாரப்த காரியங்களுமான சாம்சாரிக புண்ணிய பாபங்கள் இரண்டும் கழியும்படி இதில் உச்சித அதிசய பிரசாதம், இதுல மேன்மை உண்டுங்கிறதுக்காக இதுக்கு பிரபத்தி அந்த பக்தியை காட்டிலும் ஓய்வியத்துல சிறந்ததாக இருக்கு. இதற்கு மூல காரணம் சுவார்த்த நிரபேட்ச பரதுக்க நிராகரண இச்சா ரூபையான சகஜ கிருபை ஆகையாலே நருடே புரிந்திருந்தே இத்தியாதி இதற்படியே இக்கிருபையிலே ஊன்றின தோற்றி இருக்கைக்காக பிரபந்தனுக்கு கிருபா விசிஷ்டன் மோட்சப்பிரதன் என்று, பக்தி நிஷ்டனுக்கு பிரசாத விசிஷ்டன் மோட்சப்பிரதன் என்று இது ஒரு பிரிவு போலே பேசுகிறார்கள். இத்தனை அல்லது, இவர்கள் பக்கள் கிருபா பிரசாதங்கள் பிரதிநிதங்கள் அல்ல, பிரபந்தனர்கள் பிரசாத அதிசயமே உள்ளது. மற்றவாட காட்டிலும் இந்த பிரபந்தனுக்கு இதெல்லாம் ஒரு சிரேஷ்டியம் உண்டதுன்னு சில மதபேதங்களையும் காட்டிட்டு பரநியாசம் பண்ணினவனுக்கு ஒரு ஏற்றத்தை இது சொல்லிட்டா இருப்போம். இப்போ இந்த அஞ்சலி எப்படி பலனை கொடுக்கறதுன்னு கேட்டா இருப்போம். அந்த நன்றிக்கே மாலாகரணாதிகளான அல்லாத பகவத் கர்மங்கள் போலே இவ்வஞ்சலியும் ஒரு சத்கர்ம விசேஷமாய் நின்றார். நேஹா விக்கிரமநாசோஸ்தி சகுல் சகுச்சரிதம் ஏன ஹரிஹி இத்தியக்ஷரத்வயம். அப்புறம் அதுக்கு மேல நித்தியாதி ஏற்படியே வித்தப்படை கற்படையாய் பாபக்ஷயம் சத்துவ உன்மேஷம் சம்யக் ஞானம் பக்தி பிரபத்திகள் என்று இப்பரம்பரையாலே மோட்ச சாதனத்தும் உண்டாகையாலே கீழ்ச்சன்ன சர்வ அனிஷ்ட நிவர்த்திக்கும் சர்வ அபீஷ்ட சித்திக்கும் விரோதம் இல்லை. இப்போ அஞ்சலிங்கிறது முதல்ல சொன்னதுக்கு அஞ்சலி சொல்றதுக்கு பர்ஞாஸ்வரூபமான அஞ்சலின்னு சொல்லிட்டா இருக்கும். அது இல்லாம சாதாரணமா அஞ்சலி பண்ணா என்ன பலனை கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, இந்த அஞ்சலி ரெண்டு விதமாகவும் பலனை கொடுக்கிறது, சாட்சாத்தாகவோ பரம்பரையாகவோ. இப்போ பரம்பரையாகவோ அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, அதுக்கு சொல்ற ஒரு கீழ் சொல்லக்கூடிய கர்மங்கள், அதாவது இந்த கோலம் பண்றது அதெல்லாம் சொன்னாங்க, கீழ சம்யக் ஞானம் இதெல்லாம் இருந்தா ஒரு சத்கர்ம விசேஷமாய் சகுருச்சரிதம் இத்தாதியப்படியே பரம்பரையாவே இந்த மாலாகரணாதி அல்லாத கூட்டு இதெல்லாம் பண்ணா அது பரம்பரையா போய் என்ன பண்றதுன்னு கேட்டா பரநியாசத்துல போய் சேர்த்துறது. அப்படி பரம்பரையாகவும் இது மோட்ச சாதனமாக ஆறுது. அதே மாதிரி சாட்சாத் சரணாகதியோடு கூடின அஞ்சலின்னா சாட்சாத் உபாயமாகவும் ஆறுதுங்கிறதுனால ரெண்டு விதமாகவும் இதை பலனை கொடுக்கறது. சில பேர் கேட்கறா, இது எல்லாம் ரொம்ப எக்ஸாஜரேஷன் இல்லையோ, இதெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கை கூப்பிட்டா இதெல்லாம் வந்துடுதுன்னு சொன்னா லோகத்துல யாரும் ஒரு வியாபாரமும் பண்ண மாட்டாங்க, போறதே ரொம்ப ஒரு கும்பிடு கொண்டு போயிட்டே இருக்கலாம் சொல்லி ரொம்ப சுலபமா போயிடுறதே, இதெல்லாம் கொஞ்சம் அதிவாதம் இல்லையா, எக்ஸாஜரேஷன் இல்லையா அப்படின்னு ஒரு கேட்டா, அதுக்கு இந்த அதிவாதத்துக்கு ப்ராப்பரே இந்த ஆர்குமெண்டே தப்புன்னு விட்டார். ஏன் அப்படின்னா, ஒரு அதிகார விசேஷத்திலே இவ் அஞ்சலி ரூப கிரியா மாத்திரம்தானே சாட்சா மோட்ச சாதனம் என்றால், பிரதட்சிண பிரணாமாதி கிரியாதிகளும் இப்படியே அவ்யவகித மோட்ச சாதனங்களால் பிரசங்கிக்கும். இது இப்படி சொல்லிட்டா மீதி சாஸ்திரங்கள்ல மீதமாக இருக்க நாம சங்கீர்த்தனம் பண்றது இந்த கோயில்ல அனுஜா கைங்கரங்கள்லாம் பண்றது கூட வியர்த்தம்னு சொல்லிடலாம். அது எப்படி மோட்ச சாதனம், அதெல்லாம் சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கேன். நாம சங்கீர்த்தனம் பண்ணா மோட்சம் பண்றது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. நீ சொல்ற மாதிரி அஞ்சலி மோட்ச சாதனம்னு சொல்லிட்டா இதுவும் இல்லாத போயிடுமே, அதுவும் வியர்த்தமாக போயிடுமே, அப்படி தாத்பரியம் இல்லை. இது பரம்பரையா மோட்ச சாதனம்னு தாத்பரியமே தவிர இதுக்கு அடியோட பலனே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா பண்றது
பண்ணா மனசுல வாங்கிட்டு பண்றான். இப்போ வர்ணியாசம் பண்றதே அந்த இஸ்திரே மனசு சுஸ்தேன்னு சொன்ன மாதிரி மனசுல நல்லா நினைச்சிட்டு பண்றதுனால இது கண்டிப்பா பலனை கொடுக்குமே தவிர அந்த முழு நினைவோட இதை பண்ற பொழுது நிச்சயமா பலன் கொடுக்குமே தவிர பலன் இல்லாத போகாது. இப்போ இது எல்லா பலனையும் கொடுக்கும்னா எப்படி? அதுக்கு பிரமாணத்தை சொல்ற பிரயோஜனாந்தர பலனுக்கு இவ்வஞ்சலி அப்போ பிரயோஜனாந்தரங்களை கொடுக்கும். மோட்சத்தை உத்தேசிச்சு பண்ற பொழுது மோட்சத்தை கொடுக்கிறது, வேற பிரயோஜனத்தை நினைச்சு போய் இந்த அஞ்சலியை பண்ற பொழுது என்ன பண்றதுன்னு கேட்டா அதையும் கொடுக்கிறது. அனன்ய பிரயோஜனாய் மற்றொரு தெய்வம் தொழாதவனுக்கு உத்த பிரகாரத்தாய் அபாவற்று வீடு பெறும் அவஸ்தையோடே தலைக்கட்டும் இப்படி இவ்வஞ்சலியின் பிரபாவத்தை நினைத்து. இது பிரசாத பெருமாளுடைய சீற்றத்தை தனித்து இது மோட்சத்தை கொடுக்கிறது என்றார். அது சுவாமி தேசிகனே பச்சாசு வரதராஜ பச்சாசத்துல ஒரு ஸ்லோகமாக சாதிச்ச சொல்ற ஹஸ்தீஷ விஷதி விஷ துக்க விஷ துக்க விஷதித்த மகானுபந்தி ஆ பிரம்மகீண அபராஜித சம்பிரயோகே துஷ்கர்ம சஞ்சய வசா துரதிக்ரமேன பிரத்யஸ்ரமஞ்சலி ரசோ தம நிகிரஹாஸ்திரே. இந்த பிரத்யஸ்திரம் பிரத்யஸ்திரம் பண்றது ஒரு அஸ்திரம் போட்டா அதுக்கு பிரத்யஸ்திரம் இன்னொரு பாடம் போடுறது. பெருமாள் நம்முடைய கர்மாவை எல்லாம் உத்தேசிச்சு விஷ அம்ப கொடுத்து நம்ம இடத்துல ஐயா அது நமக்கு சரீரம் கூட கொடுக்கறது. அந்த விஷம் தோஞ்ச அம்பு எப்படின்னு கேட்டா நமக்கு சரீராதிகளை எல்லாம் உண்டு பண்ணி நமக்கு பலவித கஷ்டங்களை எல்லாம் கொடுக்கறது. அது எப்படி அப்படின்னு கேட்டா துக்க விஷதித்த பலானுபத்தி துக்கம் அப்படிங்கிற விஷத்துல தோச்சு ஒரு அம்ப நம்ம பேர்ல விடுறாரு. எதுக்காக விட்டார் அப்படின்னு கேட்டா ஆ பிரம்ம கீட அபராதம் சம்பிரயோகம் நம்ம பண்ணின அபராதங்கள் இருக்கு. அது எங்கே இந்த பிரம்மாவிலேருந்து ஆரம்பிச்சு புழு பூச்சி வரையில் இந்த விஷம் அம்ப நம்மளை அடிக்கிறது, சரீரத்தை கொடுத்து துக்கத்தை எல்லாம் கொடுக்கறது. பெருமாள் ஒரு அஸ்திரத்தை போட்டுட்டாரு. இதுக்கு இவன் பண்ணக்கூடிய பிரத்யஸ்திரம் இதுக்கு எது நம்ம என்ன படுறதுன்னு கேட்டா அஞ்சலிங்கிற ஒரு அம்ப விட்டுட்டான்னா போறோம். அது என்ன பிரத்யஸ்திரம் அஞ்சலி அசோ அசோ அஞ்சலி இந்த பிரத்யஸ்திரம் பிரதியா நீ ஒரு அம்ப நீ தான் அம்ப விடுறியா நான் வர்றேன் பரவ அம்பன்னு இவன் கேட்டான். கேட்டா பிரத்யஸ்திரம் பண்ணா இவன் அஞ்சலி ரசோ அது என்ன பண்றதுன்னு தன நிகிரக அஸ்திரே உன்னுடைய நிகிரகம்ன்ற அஸ்திரத்துக்கு இது எதிரணியான அம்பு என்னன்னு கேட்டா உன்னுடைய நிகிரகத்தை தணிக்க கூடிய பார்த்தா சரி தொலைஞ்சு போய் இந்த சரீரத்தை விட்டுட்டு உனக்கு மோசம் கொடுக்குறேன்னு கொடுத்துடுறாரு. ஆக இது எல்லா பலனையும் நமக்கு ஒரு அவரது அம்பு போட்டா எவ்வளவோ அது பிரத்யஸ்தம் என்ன பண்ணலாம் கேட்டா இந்த அஞ்சலிங்கிற ஒரு அம்பு போட்டுட்டா நமக்கு எல்லா பலனையும் பகவான் கொடுக்கறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த துதங்கி அப்படின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் கேட்டா முமுட்சுவான அதிகாரியினுடைய அனன்ய தேவதா தத்துவம் அனன்ய பிரயோஜனத்துவம் இவற்றையும் இவன் சர்வ சுவாமி திருவடிகளையும் உத்தேசித்து பண்ணுகிற அஞ்சலிக்கு கால நியமம் இத்தால் உபலட்சிதமான தேச நியமம் வர்ணாசிரம அதிகார நியமம் பிரகார நியமம் ஆவருத்தி நியமம் என்று இவை இல்லாத பணி இதெல்லாம் எதுவும் வேண்டாம். வேற எந்த தேவதைகிட்டையும் நான் போக மாட்டேன், எனக்கு வேற கதியும் கிடையாது அப்படின்னு சொல்லி இதுக்கு காலம் வேண்டாம், வேற தேசம் வேண்டாம், வர்ணாசிரம நியமம் வேண்டாம், ஆவருத்திகள் திருப்பி திருப்பி பண்ணணுங்கிற இதையெல்லாம் ஸ்பஷ்டமாக சொல்லுவோம். வேற என்ன பலன் கொடுக்கிறது? இதனுடைய ஆசுகாரித்வம் அசேஷ தோஷ நிவர்த்தகத்துவம் உடனே பலனை கொடுக்கிறது, நிறைய பலனை கொடுக்கிறது. அசேஷ கல்யாணகார அசேஷ கல்யாண காரணத்துவம் அனுபந்தி ரட்சகத்துவம் அக்ஷய பலப்பதத்துவம் பலரூப சஜாதீய பரிணதி மத்துவம் என்கிற பிரபாவங்களை இது அனன்ய பிரயோஜனான பிரபத்திஷ்டனுக்கும் பிரயோஜனாந்தர நபர்களுக்கும் நிற்கிற நெறிகளையும் அனுசந்தித்தால் கைகளை கூட்டன இவ்வஞ்சலி ஒருவருக்கும் கை ஒண்ண கைவிட ஒண்ணாதபடி இருக்கும். இது கொடுக்குற பலனை எல்லாம் பார்த்தா எல்லாரும் இதை யாருமே விட தோணாது. இது அவசியம் பா கேட்ட மாத்திரத்திலேயே எல்லாரும் கையை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருவான். அப்போ சொல்ற இங்கு சொன்ன அதிகாரி யாருன்னு கேட்டார். பகவத் அனன்யாக சேஷத்த அத்தியவசாயம் பாகவதரல்லாத மாதா திருத்துவ பிதிருப்பிரதிகளை இட்டு தன்னை ஒருத்தன் விபதேசிக்கும் அளவில் ஏகாந்தி விபதேஷ்டவியோ நைவ கிராம பலாதிபிகி துஷ்ணா விபதேஷ்டவியா தஸ்ய சர்வம் சயேவகி என்று தெளிந்து கண்ணவரம் என்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்று சொல்லும் ஒரு மாற்றத்தாலே அறியலாம். இந்த மாதிரி பண்ண அடையாளங்கள் சரணாகதியை அனுஷ்டிச்சுட்டான் அப்படின்னு சொன்னா
பகவத் அனந்தியார்த்த சேஷத்துவம், நான் எம்பெருமானை தவிர வேற யாருக்கும் சேஷபூதன் அல்ல அப்படிங்கிற அத்தியவசாயம் ஒரு தெளிவு. பாகவதர் அல்லாத மாதா பிரபுதிகளை இட்டு தன்னை ஒருத்தன் விபதேசன் இப்ப தன்னை குறிப்பிடுற பொழுது பரன்யாசன் மண்ணினால் பார்த்து குறிக்கிற பொழுது அப்பா அம்மாவை விட்டுட்டும் இவர் ஊரை சொல்லியோ பேரை சொல்லியோ ஒரு பிரபன்னனை குறிக்க கூடாதுங்கிறத சாஸ்திரம் சொல்றது. ஏகாந்தி விபதேஷ்டவ்யா, இந்த பாகவதர்களை எல்லாம் பரன்யாசன் பண்ணின பாகவதர்களை எல்லாம் குறிப்பிடுற பொழுது நைவ கிராம புலாரி ஊரை சொல்லியோ குலத்தை சொல்லியோ அவளை சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்னு கேட்டார், விஷ்ணுனால் விபதேஷ்டவ்யா, இந்த பெருமாளை ஆசிரியிச்சவர்னா அவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதுன்றதாக என்று தெளிந்து சொல்லும் மறுமாற்றத்தாலே இவரை போய் கேட்டா இந்த மாதிரி தான் ஒரு பிரபன்னர்கள் சொல்லுவார்கள். அதுலயே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு பரன்யாசம் பூர்த்தியா இருக்கு, நல்லா நிச்சயமாக மோட்சம் உண்டுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கலாம். பகவன் ஏகாந்தியான இவனுடைய அனன்ய தேவதாகத்தும் அருகிருந்தார் அபிப்பிராயம் சொல்ல வேண்டும்படி தான் அத்தியந்த அவசந்தனான தசையிலும் தனக்காக தன் உற்றாரம் மற்றொரு தெய்வம் தொட இசையாத பிரகாரத்தாலே காணலாம். இவன் வேற தேவதையோட சம்பந்தப்பட மாட்டான்னு என்ன கேட்டார், தான் அத்தியந்த அவசந்தனான தசை, நான் எப்படிப்பட்ட கஷ்ட தசைகளும் சில பேர்லாம் பரிகாரம் பெறலாம், இதுக்கு போய் இருக்கே இங்க போய் ஒரு பரிகாரம் பண்ணுங்கோ அப்படின்னா பரமே காந்தியா இருக்கிறோம் அதையெல்லாம் இசை எடுக்க பண்ண எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படியே இருக்கேன்ற அதுல இருந்தும் தெரியலாம். அனன்ய பிரயோஜனான இவன் அளவாலும் சிற்றின்பம் ஒழிந்தமை வைஷிக சுகார்த்த வியாபார அத்தியந்த நிவர்த்தியாலே அறியலாம். சரீரம் கேவலம் கர்ம கொள்வந்து நாப்போதிகள் விஷம் என்கிறபடியே துக்க நிவர்த்தி சூத்திரார்த்தமாய் சாஸ்திர அனுமதமான அசனாதி திருஷ்ட வியாபாரம் இவனுக்கு தோஷமாகாது. மற்ற வைஷிகம் அந்த மெட்டீரியல் என்ஜாய்மெண்ட்ஸ் சொல்லுவோம் அதெல்லாம் இவனுக்கு அத்தியந்த நிவர்த்தி, அதுலெல்லாம் இவன் துளி கூட இசைய மாட்டான், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம்னு விட்டுறான். சரீரம் கேவல கர்ம கொள்வந்து நாப்போதிகள் விஷம், இந்த சரீரம் இருக்கிறது எதுக்காக கேட்டால் நமக்கு ஒரு கர்மா விகிதமான கர்மாக்களை பண்ணுறதுக்கு மட்டும் இருக்கிறதே தவிர வேற எதுவுக்குமே இந்த சரீரத்தை நாம் உபயோகப்படுத்திக்கிறது இல்லைங்கிறத சாஸ்திர அனுமதமான அசனாதி திருஷ்ட வியாபாரம். அதுக்காக சரீரத்தை நல்லா போஷாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எதையெல்லாமும் சாப்பிட்றது கிடையாது, இந்த சரீரஸ்தி இருக்கிறதுக்காக சாஸ்திரத்தினால சொல்லப்பட்ட அந்த அசனம் சாப்பிட்றதையெல்லாம் அச்சன் இருக்கிறவன் எவனோ அவன் அவனுடைய அந்த ஒரு நடவடிக்கைகளையும் இதையும் தெரிஞ்சுக்கலாம். அனன்ய உபாயனான இவருடைய நிர்பரத்துவ அத்தியவசாயம் பரன்யாசம் பண்ணின விஷயத்தில் வியாபார ஆத்தியந்திக நிவர்த்தியாலே அறியலாம். இப்ப வேற கிடையாது நிர்பரத்துவ அத்தியம் நிர்பரோ நிர்பயோஸ்மி, இதுக்கு மேல எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வியாபார ஆத்தியந்திக நிவர்த்தி தன்னுடைய வியாபாரத்தை கொண்டே தெரிஞ்சுக்கலாம், இவனுக்கு வேற எதுவும் கவலையத்து இருப்பான்றத சொன்னார். இந்நாலு ஆகாரம் உடையவருக்கு நிதர்சனம் நாதமுனிகள் இந்த மாதிரி யாராவது பண்ணியிருக்காளா சுவாமி, இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா நிதர்சனம் நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள், ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தா அவாட் தான் இருந்திருக்கா. இதுலேருந்து அவாட்லாம் என்னன்னு தெரிஞ்சுட்டா இந்த அஞ்சலி வைபவத்தை தெரிஞ்சுட்டுதான் இன்னும் அனுஷ்டானம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத சொல்லி அத பாசகத்தை கொண்டு தலை கட்டுறா. கண்ணன் கடல் தொழ கூப்பிய கையின் பெருமை தனி எண்ணம் கடக்க யமுனை துறைவர் எம்புதலால் தென்னமிது வென்று தேறி தெளிந்தவின் சின்வதியோர் பண்ணும் பணிகள் பாற்றி படந்தொழில் பற்றினமே சொல்றாரு. இப்போ கண்ணன் கடல் தோழ எம்பெருமானுடைய திருவடி தொடங்கி புத்திஷ்யான் அந்த சொன்னத அவர் யார் பண்ணார்ன்றதுக்கே சொல்லிட்டார். இப்போ எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குவதற்காக கூப்பிய கையின் பெருமை தனி இந்த அஞ்சலி வைபவத்தை எண்ணம் கடக்க யமுனை துறைவர் எம்புதலார் எண்ணம் கடக்க நம்முடைய எண்ணங்களை எல்லாம் கடக்க அத நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதுங்கிறது எல்லாம் இது பெருமை தெரிஞ்சுட்டு அவர் என்ன பண்ணினார், யமுனை துறைவர் அளவந்தார் எம்புதலார் திண்ணம் இது என்று தேறி இதுதான் நிச்சயம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சு இதுதான் நமக்கு பரம சித்தாந்தம்னு தெரிஞ்சுட்டு தெளிந்தவின் இதெல்லாம் நன்னா தெரிஞ்சின்றதுக்கு பிற்பாடு சின்மதியோர் அதாவது சின்ன புத்தியை உடையவர்கள் அல்ப புத்தியை உடையவர்கள் பண்ணும் பணிதிகள், பணிதிகள்னா அவளுடைய வாதங்கள்லாம் இருக்கோ இல்லையோ பாற்றி பழந்தொழில் பற்றினமே
அதெல்லாம் பாற்றினா மாற்றி இந்த வாதங்களையெல்லாம் புறக்கணித்து பழந்தொழில், பழந்தொழில்னு சொன்னா ஆச்சாரியர்கள் காட்டியிருக்கக்கூடிய சரணாகதிங்கிற அங்க முதல்வர்கள் சொன்னார்கள் அவெல்லாம் தொல்வழிய நல்வழிகள் துணிவார் துணிவார்கள் அந்த நிச்சய ஞானம் உடையவர்களுக்கு இதுதான் தொல்வழின்னு காட்டினா மாதிரி ஆளவந்தார் நமக்கு நிச்சயமாக சொன்னதையெல்லாம் தென்னம் இதுதான் திடமான சித்தாந்தம்னு தெரிஞ்சுட்டு பழந்தொழில் பழமையான தொழில் அப்படின்னு சொன்னா இந்த சாஸ்திரங்கள்ல விகிதமாக இருக்கக்கூடிய பழந்தொழிலாகி இந்த சரணாகதியை பற்றினமே இதை நாம் கடைபிடிப்போம். அது சொல்ற ஸ்ரீமத் வெங்கடநாதா ஸ்ரீதர பத பர்ம சக்த சித்தானா அஞ்சலி வைபவம் அகதயது அனுஸ்மிருதம் யாமுனாச்சாரியை சொல்ற சுவாமி தேசிகன் தான் பண்ணினத்தை ஸ்ரீதர பத பத்ம சக்த சித்தானம் எம்பெருமானுடைய திருமணிகளை பற்றினவர்களுடைய அஞ்சலி வைபவத்தை யாமுனாச்சாரியை அனுஸ்மிருதம். இந்த அனுஸ்மிருதம் அனுஸ்மிருதம்னு சொன்னதை யாமுனாச்சாரியர் எப்படி நன்னா நினைச்சிருந்ததுனால சகல பதங்களும் ஆழ்வார்கள் எல்லாம் நமோ நாராயணா என்று மத்தகத்திலே கைகளை கூப்பின்னு சொல்ற வாழுபவரிடத்திலும் வனக்கோடும் ஆழ்வது நல்லவேந்திருந்தாலும் சொல்றேன் இந்த அஞ்சலி வைபவத்தை எல்லாம் அனுஸ்மிருதம்னு போட்டுட்டாரு. எல்லா ஸ்தோத்திரங்கள்லையும் சாஸ்திரங்கள்லையும் இது எப்படி யாமுனாச்சாரிய ஸ்மிருதம் அதை நன்னா ஞாபகம் வச்சுட்டு இந்த அஞ்சலி வைபவத்தை இங்க சொன்னாரோ அகதயது அது அப்படியே என்ன பண்ணார்னு கேட்டு வெங்கடநாதா அகதயது அது அப்படியே ஸ்மரிச்சுட்டு ஆளவந்தார் படியோம் படியோம் நீ அலுவலுக்கேன்னு சொல்றதுக்கீழ அவர் சொன்ன வழியிலேயே இதை நாமும் சொன்னோம் அப்படிங்கிறத அழகாக இங்க சாதிச்சு இந்த அஞ்சலி வைபவத்தினுடைய பெருமையை இங்க சாதிச்சாரு. இதே மாதிரி இந்த இது கொஞ்சம் சீக்கிரமாகவே படிக்கணும்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் காலத்தை உத்தேசிச்சு இதுக்கு எவ்வளோ என்ன பண்ணி இங்க இந்த மூணு ரகசியத்தினுடைய விஞ்ஞாபனத்தை இங்க பண்ணும்படி நேரம் இருந்திருக்கு. இங்க தலையெல்லா சபையில இருக்கக்கூடிய தலையெல்லா கைமாறி என்னையும் ஒரு பொருளாக்கி இங்க இது பண்ணதுக்கு இதுல தோஷங்கள்லாம் இருந்ததுன்னா அது அடியனுடையதும் ஏதாவது நல்ல விஷயங்கள் இருந்ததுன்னா அடியனுடைய ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தான் இருந்ததுங்கிறத பிரார்த்தி ஸ்ரீராமானந்த சித்தாந்த தாரதந்தா.